ஹாய் எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் கண்டிப்பாக சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து என்ன அப்படின்னா, ஹெவன்லி ஹேண்ட்மேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ். என்னோடய ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஃப்ரெண்டுன்னு கூட சொல்லலாம். அவங்க வந்து எனக்காக என்னுடைய லோகோ வந்து பண்ணி அமைச்சிருக்காங்க. பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒர்க். இது கஸ்டமைஸ்டு கிஃப்ட் எல்லாமே பண்ணுறாங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஹெவன்லி ஹேண்ட்மேட்னு வந்து இன்ஸ்டாவில் செக் பண்ணி பாருங்கள். முடிஞ்சால் வந்து நான் லிங்க்கை வந்து என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். பாருங்கள், அவங்களுடைய ஒர்க் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. என்னுடைய லோகோவை அழகாக எம்ப்ராய்டரி பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலி ஐ வாஸ் இன் அ ட்ராவல். நான் கிளம்புறதுக்கு கரெக்டாக ஜஸ்ட் அ மொமெண்ட் முன்னாடி தான் வந்தது. எனக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு அதை பார்த்த உடனே. அவ்வளோ சூப்பராக இருந்தது அவங்களுடைய ஒர்க்கு. ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஹேண்ட்மேட் கிஃப்ட்ஸ்னாலே நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கும் அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. பாருங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக வந்து அது ரொம்ப பிடிக்கும். நம்மளுடைய லோகோவை அவ்வளோ அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஐ வாஸ். நான் வந்து இப்போ ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலி இட்ஸ் அ ஃபேமிலி ட்ரிப். எல்லோரும் ஒன்றா போனோம். ரொம்ப ரொம்ப ஜாலியாக ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது, நல்லா இருந்தது. ஆக்சுவலி என்னுடைய நேட்டிவ் தான் போயிருந்தோம். பக்கத்தில் ஐ மீன் கொஞ்சம் தூரத்தில் வந்து கோடியக்கரைன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கும். பட் வந்து அங்கே வந்து இந்த மங்கீஸோட டார்ச்சர்ஸ்லாம் நிறையா இருந்தது. ஃபேமிலியோடு பார்க்கும்போது ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஆக்சுவலி இட்ஸ் அ ஃபாரஸ்ட் ஏரியா. ரொம்ப நல்லா இருந்தது, ஒரு ரிலாக்ஸிங்காக இருக்கும். பட் கையில் மட்டும் எதுவுமே கொண்டு போயிடக்கூடாது. என்ன வச்சுருந்தாலும் பிடுங்கிட்டு போயிடுவாங்க. அந்தளவுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பயந்து பயந்து இருக்கக்கூடிய இடம்னு தான் சொல்லுவேன். மேலே பாயிறது கூட வாய்ப்பு இருக்குது. நாங்கள்லாம் ரொம்ப பயந்துட்டு கையில் ஒரு கம்பு வச்சுட்டு அப்படி தான் நின்றுட்டுருந்தோம். பட் ஃபேமிலியோடு போனனால நல்லா ஜாலியாக ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. ஆக்சுவலி போகணுன்ற பிளான் எதுவுமே கிடையாது, சடனாக போனது தான். ரொம்ப ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட்டாக நடந்தது தான் அது. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. பேக் டு ஹோம் வந்தாச்சு. என்ன சொல்கிறது, டூவர்ட்ஸ் சென்னை வந்து நாங்கள் வந்துகிட்டே இருந்தோம். 1-2 days தான் வந்து ஆக்சுவலி ஸ்டே. ரொம்ப ஜாலியாக இருந்தது ஃபேமிலியோடு போனது. இப்போ நம்மளுடைய ரெசிபிக்குள்ளே போகலாம் வாங்க. நான் வந்து இப்போ வந்து ஒரு 250 grams ஆஃப் சிக்கன் எடுத்திருக்கேன். அதில் 2-3 tablespoons ஆஃப் மைதா, நாட் டீஸ்பூன், டேபிள் ஸ்பூன். அதுக்கப்புறமா சால்ட்டு, அதே அளவு வந்து கார்ன்ஃப்ளாரும் சேர்த்துக்கணும். வேறு எதுவுமே நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. அதே அளவு கார்ன்ஃப்ளார் மாவும் நீங்கள் அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மேரினேட்லாம் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே வந்து நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். ஆயில் நல்லா சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த சிக்கன் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மெனுவாக இருக்கும். இது முழுக்க முழுக்க என்னோடய இன்னோவேஷன் தான். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு ஆனியன் எடுத்திருக்கேன். அது நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட போகிறோம். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் சிக்கனை வந்து நம்ம அதில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த சிக்கன் வந்து ஒயிட்டிஷாக தான் இருக்கும். நம்ம எந்த கலர்ஸ் எதுவுமே ஆட் பண்ணல. ஸோ அதனால் இது டில் லாஸ்ட் வரைக்கும் அது ஒயிட் கலரில் தான் நம்மளுக்கு இருக்கும். ஐ மீன் அந்த கொஞ்சம் பொறுங்கிறதுனால கொஞ்சம் ப்ரௌன் கலராக மாறலாம். மற்றபடி வந்து நம்ம வேறு எந்த ஐட்டமே அதில் சேர்க்க போகிறது இல்லை. நெக்ஸ்ட் வந்து ஒயிட் பெல் பெப்பர், ஐ மீன் வந்து கொடமிளகா. ரெட்டு, க்ரீன், எல்லோ, மூணு கலர் நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ரெசிபியில் இது பார்க்குறதுக்கு. இதை வந்து நம்ம குட்டி குட்டி க்யூப்ஸாக வந்து நம்ம அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சிக்கனோட மெயினே இதுதான், பெல் பெப்பர் சிக்கன் தானே நான் சொன்னேன். ஸோ இதை ஆட் பண்ணி தான் நம்ம வந்து இந்த சிக்கனை சாட்டே பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக எம்மியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் எப்படி சொல்கிறது, இது மாதிரி ஒன்று பண்ணணும்னு நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு வந்து அன்னைக்கு தான் எல்லாமே கையில் இருந்தது. இந்த கலர் கலர் பெல் பெப்பர்ஸ்லாம் கிடச்சிது. இப்போது வந்து பேனில் வந்து ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. சும்மா கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிட்டால் போதும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஆரிகனோவும் அந்த ஆனியனோட பேஸ்டையும் அதில் சேர்த்துருங்க. ஆனியனோட பேஸ்டோட ரா ஸ்மெல் கம்ப்ளீட்டாக போகணும். அதே டைமில் வந்து ஆனியன் வந்து ரொம்ப ராவாகவும் ஆகிடக்கூடாது. இப்போ இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் வந்து ரொம்ப ட்ரை ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது அப்படின்னா நீங்கள் லைட்டாக வந்து ஆயில் வந்து அதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா வந்து அது ரொம்ப ட்ரை ஆகிடக்கூடாது, அதுக்காக தான். இப்போ வந்து நம்மளுடைய பெல் பெப்பர்ஸ் கட் பண்ணி வச்சுருக்க எல்லா கொடமிளகாயும் அதில் சேர்த்துடலாம். எவ்வளோ அழகான கலர் தெரியுமா, அது சூப்பராக இருக்கும். ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும், சாப்பிடவும் அட்டகாசமாக இருக்கும்.
இந்த மாதிரி செஞ்சதுக்கு அப்புறம் நம்மளோட சிக்கன் எல்லாத்தையும் அதுல ஆட் பண்ண ஆரம்பிங்க. சிக்கனை ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம மசாலாஸ்லாம் எதுவுமே இதில் நம்ம சேர்க்க போகிறது கிடையாது, ரொம்ப ஃபியூ தான். ஜீரா பவுடர் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து ஒயிட் பெப்பர் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான் நம்மளுடைய பெல் பெப்பர் சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து நம்ம ஒயிட் சாஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இந்த ஒயிட் சாஸ் கூட இந்த சிக்கனை சாப்பிடும்போது ஹெவன்லி காம்பினேஷன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து ஒரு பேனில் கொஞ்சமாக வந்து மில்க் சேர்த்துக்கோங்க, ஒரு ஹாஃப் கப் மில்க் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம மைதா வந்து ஒரு 2 tablespoons ஆஃப் மைதா, ஆல் பர்பஸ் ஃப்ளார் எப்படி வேணால் சொல்லலாம், சேர்த்துக்கோங்க. இது ஆக்சுவலி சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி வந்து நம்ம செய்யணும், கட்டி பற்றக்கூடாது. சப்போஸ் உங்களுக்கு லம்ஸ் இருக்க மாதிரி தெரிஞ்சதுனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ரெடி பண்ணிவிட்டு லைட்டாக மிக்சியில் வந்து ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்துட்டிங்கன்னா க்ரீமியாக வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். கொஞ்சம் நல்லா பாயில் ஆக விடுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக சால்ட்டை சேர்த்துக்கோங்க அதில். இந்த மாதிரி வந்து லம்ஸ் இல்லாமல் முடிஞ்ச அளவு பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சாஸ் வந்து நல்லா டேஸ்டாக கிடைக்கும். கொஞ்சமாக மேலே ஒரிகானோ சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்மளோட சூப்பரான பெல் பெப்பர் சிக்கன் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்கு பாருங்கள். கண்டிப்பாக எல்லோரும் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமே ட்ரை பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது. இப்போ நம்மளுடைய ஒயிட் சாஸ் எடுத்து அழகாக அந்த சிக்கன் மேலே ஊற்ற ஆரம்பிங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒயிட் சாஸ் பெல் பெப்பர் சிக்கனுங்க இது. ஒரு செம்ம டேஸ்ட் கொடுக்கக்கூடிய ஒரு சிக்கன் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டில் சுத்தமாக இது பத்தலை, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது, எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. அகெயின் செய்ய சொன்ன ஒரு ரெசிபி இது, எல்லாமே அப்படி தான். பட் இது வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல், நல்லா இருக்கே ஏன் இன்னொரு தடவை செய் அப்படின்னு சொன்னாங்க எல்லாரும், அப்போவே கேட்டாங்க. அந்தளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ரசித்து சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபிஸ். கண்டிப்பாக எல்லாரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னைக்கான வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.